हाय फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम ना सुहासिनी இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். பிஎட் ஃபஸ்ட் இயரில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்னே சொல்லலாம். காண்டெம்பரரி இந்தியாவில் வந்து இந்த ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், ஓகேங்களா? ஸோ அந்த க்வெஷ்சனை பற்றி தான் நான் இங்கே ப்ரீஃபாக பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட், இன் இந்தியா த ஃபண்டிங் சிஸ்டம் டு ஃபினான்ஸ் எஜுகேஷன். The responsibility of government in free India has increased in educational development. There are three special reasons. So after freedom, நம்ம government of இந்தியாவோட லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிறைய இதில் இருக்கணும்னா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதுக்காக த்ரீ ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்துச்சு. என்னென்ன, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த நீட் ஃபார் எஜுகேஷன் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ். ஸோ ஆமாம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் எஜுகேஷனோட நீட் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. எஜுகேஷன்ன்றது நிறைய தேவைப்பட்டுச்சு நம்ம பீப்புள்ஸ்க்கு. The government is trying to improve the standard of education. So, ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன எஜுகேஷன் இருந்துச்சு அதோட ஸ்டாண்டர்டை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணி பீப்புள்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். இதுவும் ஒரு ரீசனாக இருந்துச்சு. இன்னொன்று, மேன் பவர் வித் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் இஸ் நீடட் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ எக்கனாமிக்கலி நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்ணோன்னா மேன் பவர், ஸோ மேன் பவர் வித் எஜுகேஷன் அப்புறம் வித் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு மேன், வெல் எஜுகேட்டட் மேன் அண்ட் ஸ்கில்டு மேனால் நம்ம எக்கனாமிக் ஆஃப் அ கண்ட்ரியை வந்து தாராளமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு ரீசன் தான். ஒன்று, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் எஜுகேஷனை டெவலப் பண்ணோம். இன்னொன்று, ஏற்கனவே இருக்கிற எஜுகேஷனை ஸ்டாண்டர்ட் பண்ணணும். இன்னொன்று, இந்த எஜுகேட்டட் பீப்புள்ஸால் நம்ம ஃபினான்ஸ் ஆர் எக்கனாமிக்கல் லெவல் நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்குது அதை தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த எஜுகேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு என்ன இருந்துச்சு எஜுகேஷனுக்காக. ஸோ ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸில் இது வந்து டிஃபர் ஆச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பர்சன்டேஜ் வைஸில் பாருங்கள். ஸோ ஃபைவ் இயர் பிளான்ஸ், ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளானில் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு 25%, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு 75%. நெக்ஸ்ட் செகண்டில் 25-75%. நெக்ஸ்ட் தேர்டில் 26%, 74%. நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் 33%, 67%. ஃபிஃப்த்தில் 30%, 70%. சிக்ஸ்த்தில் 22-78%. தென் செவன்த்து ஃபைவ் இயர் பிளானில் 37% அண்ட் 63%. ஸோ இந்த மாதிரி அந்த செலவு, எஜுகேஷனுக்கான செலவு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ளேயும் இப்படி பர்சன்டேஜ் வைஸில் பிரிச்சுருந்தாங்க. நீ நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீ இவ்வளோ கொடு. ஸோ நம்ம எஜுகேஷனல் கவர்மெண்ட் லைக் எஜுகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு டயக்ராமை பாருங்கள். இது வந்து லைக் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் ஃபினான்சிங். ஸோ சோர்ஸ் எப்படி வந்துச்சு, ஃபினான்ஸ்க்கு எப்படி வந்துச்சு, நம்ம எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ண சோர்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்றத தான் நான் இந்த டயக்ராமில் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபாரின் எய்ட், அப்புறம் வித்தின் கண்ட்ரி, அதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்னல். ஸோ ஃபாரின்னா அதர் கண்ட்ரீஸில். ஸோ எய்ட் எய்ட் அப்படின்னா அவங்களே கிராண்ட் பண்ணுறது, இவ்வளோ அமௌண்ட் வந்து சம் ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்களே கிராண்ட் பண்ணுறது, அது ஒரு வழி. இன்னொன்று லோன்ஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் இன்னும் நிறைய வழியில் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபாரின் எய்ட்ஸ். இந்த பக்கம் மொபிலைசேஷன் வித்தின் அ கண்ட்ரி அப்படின்னா இன்டர்னல் வித்தின் அ கண்ட்ரியில் எப்படி ப்ரொவைட் ஆகுது. ஸோ இண்டிவிஜுவல் அப்புறம் பப்ளிக். ஸோ இண்டிவிஜுவல்னால் அ சிங்கிள் பர்சன். ஸோ சிங்கிள் பர்சனால் எப்படி வருது, ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை டொனேஷன், நிறைய பணம் இருக்கிறவங்க ஸ்கூலுக்காக டொனேட் பண்ணுவாங்க, டொனேஷனாக இருக்கட்டும், இல்லை டெபாசிட்டாக இருக்கட்டும், இல்லை அதர்ஸ். ஓகே, ஸோ பப்ளிக்னால் பப்ளிக்கில் ரெண்டு டிவிஷன் வரும், ஒன்று கவர்மெண்ட் அப்புறம் இன்னொன்று லோக்கல் பாடிஸ். ஸோ கவர்மெண்ட்டில் ரெண்டு டிவிஷன், அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும். லோக்கல் பாடிஸில் எடுத்துக்கிட்டோன்னா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை பஞ்சாயத்தில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி ஃபினான்சிங் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ்லேருந்து நமக்கு வந்துச்சு. ஸோ அதை தான் நான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ தனித்தனியாக பார்ப்போம். வேறு என்னென்ன இருந்துச்சு, ரிசோர்ஸஸ் இருந்துச்சு நம்ம எஜுகேஷனுக்கு ஃபண்ட் கொடுக்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஃபண்டிங். ஸோ பப்ளிக்கே கொடுக்கறது. மெனி இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் அண்ட் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஹவ் பீன் எஸ்டாப்ளிஷ். ஸோ தனியாக இருக்கட்டும், இல்லை ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு.
In addition with this, people belonging to the particular area also contributed for the development of educational institution. So idu kuda enna aachu nariya people and the particular area ku nariya people vandu konja konja amount contribute panna aarambichanga and the education institutions ku and then the area la. So direct cash a irukatom illa land a irukatom illa buildings a irukatom இல்லை இந்த லேபர்ஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த பப்ளிக் வந்து ஃபண்ட் பண்ணாங்க இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸை டெவலப் பண்ண. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஃபீஸ். ஸ்டூடெண்ட் ஃபீஸ்னா அண்டர் த ரைட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆக்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ஹேஸ் பீன் ஃப்ரீ. ஸோ எஜுகேஷன் ஆக்ட் படி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் அமௌண்ட்டாக, இதுக்காக பசங்க எதுவும் ஃபீஸ் பே பண்ணோன்ட்டு இல்லை அப் டு எப்போ ஸ்டாண்டர்ட் 10 வரைக்கும். ஸோ நோ டியூஷன் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மாத்திரம் நான் சொல்கிறது. ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு. ஆஸ் ரிகார்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன், த ஃபீஸ் இன் த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஆர் நாமினல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவைல்ஸ் ஃப்ரீ கன்செஷன் இந்த ஒன் வே ஆர் அதர். ஸோ இதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் என்ன இருக்குது, ஸோ அது வந்து லிட்டில் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சில பசங்க அதுலேயும் வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணவங்க அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லை கேஸ்ட் வைஸ் வந்து ஃபீஸ் கம்மியாக பே பண்ணுறவங்களா இருப்பாங்களே ஃப்ரீ எஜுகேஷன்ஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட எஜுகேஷன் லெவலை பொறுத்து. ஓகேங்களா. பட் சில ஃபுல் எல்லாருக்கும் ஃப்ரீன்ட்டு இல்லை, சில அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணணும் ஆஃப்டர் ஹையர் எஜுகேஷனாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் லோன்ஸ். ஸோ லோன்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு, நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இன் இந்தியா ப்ரொவைட் லாங் டேர்ம் எஜுகேஷனல் லோன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் என்ன இருக்குது, ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு அமௌண்ட் வந்து லோனாக தரும், வித் கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் தரும். ஓகேங்களா. ஸோ அமாங் தோஸ் ஹூ அவைல் எஜுகேஷனல் லோன்ஸ் வாஸ் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ லோன் எடுத்து படிக்கிறவங்களில் 45% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் லோன் ஸ்கீம் ஆர் எனேபிளிங் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குட் நாட் அவைல் த அதர் எனி அதர் லோன். ஸோ மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, வேறு இடத்துல லைக் லோன் கிடைக்காது அவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோனை ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா. அது வந்து இதோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ். அப்புறம் அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து ரிட்டர்ன் பே பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகே. த எஜுகேஷனல் செஸ் வைல் கலெக்டிங் இன்கம் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எஜுகேஷன் செஸ் இஸ் ஆல்சோ கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ எஜுகேஷன் செஸ் ஆஃப் 2% ஃபார் ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் 1% ஃபார் செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் டோட்டலி 3% ஆஃப் டேக்ஸ் ஹஸ் பீன் கலெக்டட். ஸோ இந்த எஜுகேஷன் செஸ் அப்படின்றது வந்து டேக்ஸ். ஓகே. ஸோ இந்த ப்ரைமரி ஸ்கூலுக்கு 2%, அப்புறம் செகண்டரிக்கு 1%, அப்புறம் மொத்தமாக ஹையருக்கு 2+1 3% ஆஃப் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் எய்ட். ஸோ எக்ஸ்டர்னலில் நான் இப்போ தான் சொன்னேன், லைக் ஃபாரின் எய்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல அதுதான். ஸோ ஃபாரின் எய்ட் ரிசீவ்டு பை இந்தியா டுவர்ட்ஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இயர் 2013ல் லைக் வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து 2013ல் $421 million வாங்கியிருக்காங்க. அப்புறம் 2014ல் $806 million. AIDS given by countries and international organization helping India in its educational expansions. ஸோ இன் மில்லியன் டாலர்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரீஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இது ஒரு டேபுலர் காலம் பாருங்கள். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 2013ல் $322 million கொடுத்துருக்காங்க, 2014ல் $499 million வேர்ல்டு பேங்க். யூரோப்பியன் யூனியன் வந்து $46 million 2013ல் கொடுத்துருக்காங்க, 2014ல் $116 million. அப்புறம் இங்கிலாந்து யூகே வந்து $18 million 2013ல், அப்புறம் 2014ல் $109 million. ஜெர்மனி வந்து 2013ல் $32 million அண்ட் 2014ல் $40 million. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் எய்ட் ஃபார் த இந்தியன் எஜுகேஷன், அவங்க வந்து லைக் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ணது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம லைக் ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாகவும் இருக்கும், ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்த என்ன டயக்ராம்ஸ் என்ன நான் காட்டினேன், லைக் என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன், இதையே நீங்கள் எழுதினாவே போதுமானது. இதையே முடிஞ்சவளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி அழகாக உங்களுக்கான ஓன் வேர்ட்ஸ் போட்டு நீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபைன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் எக்ஸாமை சூப்பர் டூப்பராக எழுதிடுங்க. ஓகேங்களா? ஃபைன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.